Welcome to the class Fluid Mechanics and Fluid Power. நம்ம இந்த கிளாஸ்ல YouTube simple YouTube manometer ல இருந்து ஒரு problem வந்து solve பண்ண போறோம். YouTube manometer is used to find out the pressure of water flowing in the pipeline. The right limb is open to the atmosphere and the left limb is connected to the pipe. The center of the pipe is in level with that of mercury in the right limb. Determine the pressure in the pipe if the difference of mercury in the two limbs is 135 mm. இந்த ப்ராப்ளம்ல பார்த்தனா ஒரே ஒரு டேட்டா மட்டும் தான் நமக்கு இருக்குது. திரும்ப அந்த டயகிராம் வச்சு நம்ம இந்த ப்ராப்ளமை எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு நான். YouTube manometer is used to find out the pressure of water flowing in a pipeline. இதுதான் பைப்லைன். இதுக்குள்ள வாட்டர் வந்து ஃப்ளோ ஆயிட்டு இருக்குது. இப்போ இந்த பைப்பில் உள்ள ப்ரெஷரை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு யூடியூப் மேனோமீட்டரை நம்ம இந்த பைப்லைனோட கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். த ரைட் லிம்ப் இஸ் ஓப்பன் டு த அட்மாஸ்பியர். திஸ் இஸ் தி ரைட் லிம்ப். ஓகே, திஸ் இஸ் தி ரைட் லிம்ப். திஸ் இஸ் ஓப்பன் டு த அட்மாஸ்பியர். இதுக்கு மேலே எதுவுமே இல்லை. இதில் இந்த மெர்குரிக்கு மேலே என்ன இருக்குது, உங்களுக்கு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இஸ் ஆக்டிங். த ரைட் லிம்ப் இஸ் ஓப்பன் டு த அட்மாஸ்பியர் அண்ட் த லெஃப்ட் லிம்ப் இஸ் கனெக்டட் டு த பைப். இப்போ இங்கே பாருங்கள், அதில் This is the left limb. So, in the left limb, நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், பைப்லைன் ஓட கனெக்ட் பண்ணிருக்கிறோம். த சென்டர் ஆஃப் த பைப், விச் இஸ் சென்டர் ஆஃப் பைப், திஸ் இஸ் தி சென்டர் ஆஃப் தி பைப். இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, ரைட் லிம்பில் இந்த மெர்குரி லெவல் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டும் ஒரே லைனில் இருக்கும். பைப்போட சென்டரும் ரைட் லிம்பில் உள்ள இந்த மெர்குரி லெவலும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன எடுத்துப்போம், நம்ம H1ங்கிறது என்னது, பைப்லைனில் இந்த வாட்டரோட லெவல் H1, கேஜிங் லிக்விட் மெர்குரியோட லெவல் வந்து H2. இங்கே ரெண்டும் எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. H1 ஈக்குவல் டு H2 ஈக்குவல் டு 135 mm. ஸோ இப்போ இந்த ரைட் லிம்ப் இஸ் ஓப்பன் டு த அட்மாஸ்பியர் அண்ட் த லெஃப்ட் லிம்ப் இஸ் கனெக்டட் டு த பைப். த சென்டர் ஆஃப் த பைப் இஸ் இன் லெவல் வித் தட் ஆஃப் மெர்குரி இன் த ரைட் லிம்ப். பைப்போட சென்டரும் மெர்குரியோட லெவல் இந்த ரைட் லிம்ப் ரெண்டும் எப்படி இருக்குது, சமமாக இருக்குது. டிட்டர்மைன் த ப்ரெஷர் இன் த பைப். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இதில் பைப்பில் உள்ள ப்ரெஷர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நமக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்குறாங்க, இஃப் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் மெர்குரி இன் த டூ லிம்ப்ஸ் இஸ் 135 mm. இப்போ இதில் இந்த ரெண்டு லிம்புக்கும் உள்ள இந்த மெர்குரி டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, இதை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. தட் இஸ் H2 135 mm. நமக்கு அதே லெவலில் தான் என்ன இருக்குது, இந்த பைப்பில் உள்ள வாட்டரோட லெவலும் மெர்குரிக்கு மேலே இருக்குது லெஃப்ட் லிம்பில். ஓகேவா, ஸோ அப்போ இது H1, இது H2. இப்போ ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால H1 ஈக்குவல் டு H2 ஈக்குவல் டு 135 mm அப்படின்னு நம்ம எடுத்துருக்குறோம். இப்போ கிவன் டேட்டா எழுதிக்கலாமா, கிவன் டேட்டாவில் பாருங்கள், இதில் கேஜிங் லிக்விட் மெர்குரி ஃப்ளூயிட் இன் பைப் வாட்டர் டிஃப்ரென்ஸ் இன் மெர்குரி லெவல் H1 ஈக்குவல் டு H2 ஈக்குவல் டு 135 mm. இந்த 135 mm நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ 0.135 meter மீன்ஸ் என்னது, இந்த 135 mm என்ன பண்ணியிருக்கிறோம், 1000 டிவைட் பண்ணியிருக்கிறோம். ஒன் மோர் டேட்டா கிவன் இஸ், இந்த சென்டர் ஆஃப் பைப் கரஸ்பாண்ட்ஸ் டு மெர்குரி லெவல் இன் த ரைட் லிம்ப். இந்த இங்கே இருக்குது இல்லையா, சென்டர் ஆஃப் த பைப் இஸ் இன் லெவல் வித் தட் ஆஃப் மெர்குரி இன் தி ரைட் லிம்ப். அதை தான் இங்கே நம்ம கிவன் டேட்டாவாக எழுதியிருக்கிறோம். ஸோ இப்போ இதை நம்ம மென்ஷன் பண்ணால் நமக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு எக்ஸாமில் ப்ராப்ளம் வந்து தமிழ்லலாம் கொடுக்க மாட்டாங்க, இங்கிலீஷில் தான் இருக்கும். இந்த ப்ராப்ளமை நம்ம என்ன பண்ணியிருக்கணும், புரிஞ்சு இந்த டயக்ராமும் ப்ராப்ளமில் கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் அந்த டயக்ராம் வந்து போடணும். ஸோ இப்போ அந்த ப்ராப்ளம் புரிஞ்சு இந்த டயக்ராமை ப்ராப்பராக நம்ம என்ன பண்ணியிருக்கணும், போட்டால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளமும் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இந்த ப்ராப்ளம்லேருந்து ப்ரெஷர் இந்த பைப்லைன். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாமா. இப்போ இந்த டயக்ராமில் இந்த ZZ இருக்கு இல்லையா, இந்த இது வந்து டேட்டம் லெவல். இதில் பாயிண்ட் ஏ பாயிண்ட் பின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதில் ஹெச்ங்கிறது என்னது, பைப்லைனுக்குள்ளே உள்ள ப்ரெஷரோட அந்த பைப்லைன் உள்ளே உள்ள ப்ரெஷர். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பைப்லைன் உள்ளே உள்ள ப்ரெஷர் என்னது, ஹெச் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு ரெண்டு லிக்விட் எடுத்தோம் இல்லையா, கேஜிங் லிக்விட் வந்து மெர்குரி. ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் மெர்குரி இஸ் S2, தட் இஸ் ஈக்குவல் டு 13.6. இந்த வேல்யூ கொடுக்க மாட்டாங்க ப்ராப்ளத்தில், நம்ம தான் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு
specific gravity of water s1 equal to 1 water enga povudu pipeline la ulle povudu okay va so adu vandu pipeline liquid so that is water so appo adoda specific gravity s1 equal to 1 ipo nama inda problem la irundhu enna pannikalam inda diagram la irundhu nama formula va derive pannikalam at datum level zz pressure at point a equal to pressure at point b ipo nama derived formula podrappa एना लेवल मारी मारी वर्प फार्मूला मारटे वो नम करेक्टा पात डिराइव्ड फार्मूला पड़ोट पड़ा नम पड़ा डायग्राम नम पड़ी फार्मूला डिराइव पड़ी के प्रेशर हेड अट पॉइंट ए इक्वल टू प्रेशर हेड अट पॉइंट बी प्रेशर हेड अट पॉइंट ए मेल इं लिक्विड हेच वन पाइपलाइन पाइपलाइन प्रेशर नम अब आड पड़ा இப்ப இந்த லெவல் பாக்குறப்ப h1 இந்த ஹைட் னு பாக்குறப்ப என்ன பண்ணிக்கணும் பிரஷர் கிடைக்கிறதுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியால மல்டிப்ளை பண்ணனும் சோ இப்ப h1 இந்த வாட்டரோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி s1 சோ அப்ப பிரஷர் அட் பாயிண்ட் a ல என்ன இருக்குது h + h1 s1 இப்ப பிரஷர் ஹெட் அட் பாயிண்ட் b மெர்குரி எவ்வளவு ஹைட்க்கு இருக்குது h2 ஹைட்க்கு ஓகேவா சோ அப்ப h2 இந்த மெர்குரியோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியால மல்டிப்ளை பண்ணா இங்க என்ன பிரஷர் ஹெட் இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியும் सो अब h2 into s2 अब नमक प्रेशर हेड अट बी ले ना रुक h2 s2 सो अब इधर लेना h என்ன கண்டுபிடிச்சிரலாமா h ங்கிறது என்னது प्रेशर இன் தி பைப்லைன் सो प्रेशर இன் தி பைப்லைன் h equal to h2 s2 minus h1 s1 सो अब இதுல நமக்கு h1 equal to h2 सो அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த h1 க்கு பதிலா நம்ம h2 அப்படி நம்ம இல்ல சப்ஸ்டிட் பண்ணிரலாம் सो அப்ப என்ன பண்ணிக்கலாம் இத காமனா வெளிய எடுத்துக்கலாமா सो அப்ப h2 into s2 minus s1 so appa enna formula finally namak kedaikudhu h equal to h2 into s2 minus s1 appa values substitute pannalama namak h1 equal to h2 equal to evlo theriyum nama meter ku convert panni vechirukrom illaya 0.135 meter into s2 equal to 13.6 s1 equal to 1 s2 ngiradhu specific gravity of mercury s1 ngiradhu specific gravity of water सो अब सिंप्लीफाई पड़ा नमक कवल टू 1.701 मीटर ऑफ वाटर सो नम्बर मीटर ऑफ वाटर कैपिटोलिया इत प्रेशर नम पड़पो किलो न्यूटन पर मीटर स्कोयर कन्वेट पड़पो अद्क नम्बर फार्मूला आलरे नम्बर यूनिटो स्टार्टिंग नम पड़को प्रेशर पी दट इज ईक्वल टू स्पेसिफिक वेट डब्ल्यू इंटू प्रेशर हेड ओकेवा अब स्पेसिफिक वेट ऑफ वाटर एव्लो नमक 9.81 9.81 किलो न्यूटन पर मीटर क्यूब ओकेवा इंटू 1.701 इत नम कैपिटो मना सो रे मल्टिप्ले पड़लामा 9.81 इंटू 1.701 ईक्वल टू 16.6868 किलो न्यूटन पर मीटर स्क्वायर इप्पा नम्मा रिजल्ट एड़ते एलुदिरलाम प्रेशर इन द पाइप पी दट इज ईक्वल टू 16.6868 किलो न्यूटन पर मीटर स्क्वायर इन मीटर आफ वाटर एव्लो पातना h equal to 1.701 मीटर आफ वाटर थैंक यू।